வெல்கம் டு கைப்பிள்ளஸ் கிச்சன். உணவே மருந்து, மருந்தே உணவு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு உருளை காலிஃப்ளவர் ஃப்ரை. காலிஃப்ளவர் உருளை வறுவல் செய்ய ஒரு உருளைக்கிழங்கு தோலோட இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஒரு சிறிய காலிஃப்ளவரை பூக்களாக பிரித்து வச்சுருக்கோம். ஃப்ரையிங் பேனில் ஆயில் விட்டு சூடானதும் காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு ரெண்டையும் இதில் சேர்த்துக்கலாம். இதை வதக்கி விடணும். இது லேசாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு காலிஃப்ளவர் வதக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதங்கினாலும் போதும். 2 நிமிஷம் வதங்கிருச்சு. இதில் மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துட்டு லேசாக மிக்ஸ் பண்ணி விடும். ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி விட்டு இதை மீடியம் ஃபயரில் வச்சு தண்ணி வற்றுற அளவு வேக விடுறோம். மீடியம் ஃபயரில் 10 நிமிஷம் மூடி வச்சு வேக விடலாம். காலிஃப்ளவரில் ஓரளவு தண்ணி வற்றிருச்சு. பாதி அளவு உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இது தேவைப்படும். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கணும். காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மிக்ஸில் தண்ணி நல்லா வற்றிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 7 பூண்டை நசுக்கி சேர்க்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி உடனே இறக்கிடலாம். நம்மளோட காலிஃப்ளவர் உருளை வறுவல் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட காலிஃப்ளவர் உருளை வறுவல் சாப்பிட தயாராகிடுச்சு. எப்போவுமே காலிஃப்ளவர் மட்டும் வறுப்போம், இல்லை உருளைக்கிழங்கு மட்டும் வறுப்போம். இது ரெண்டும் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நமக்கு ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கிடைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கைப்பிள்ளஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.